தாமரை மற்றும் மல்லி வளர்க்கறதுக்கான பாட்டிங் மிக்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 விதை கிட்ட இருக்கு, 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். தாமரை விதை ஒரு 7 விதை உடச்சு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். நல்ல ஒரு கேக் ஸ்லைஸ் மாதிரி வந்துருச்சு. பாத்தீங்கன்னா எப்படி வேர் வந்திருக்கு பாருங்க. இதுல இருந்து ஃபுல்லா நான் வந்து இப்போ வந்து இதுல கோல்டு பிஷ் தான் விட போறேன். நம்ம லில்லி பாண்ட் வந்து ரீபாட் பண்ணி ரெடி பண்ணி கரெக்டா இன்னையோட 3 வாரம் ஆகுது. ஏன்னா வரும்போது எவ்வளவு பெருசு பெருசா லீஃப் வந்துட்டு இருக்கு பாருங்க. இதுல உங்க மாடித்தோட்டத்துக்கு தேவையான தரமான பொருட்களை ரொம்ப 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 குறைவான செலவில் வாங்குறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட ட்ரீம் கார்டனை இன்னும் அமைக்க முடியல என்ற கவலையை விட்டு தள்ளுங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு, குரோம் பெடையில் தான் இருக்கு. பலவரம் சந்திக்கு மிக மிக அருகில் வாரத்தில் 7 நாட்களிலும் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரம் ஆர்கே பட்ரை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர்கே பட்ரை. இன்னைக்கான செக்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, மாடி தோட்டத்தில் சின்னதா ஒரு டப்ல தாமரை மற்றும் அல்லி எப்படி வளர்க்கறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ தாமரை அல்லி ரெண்டுமே வளர்க்கறது வந்து சேம் ப்ரொசீஜர் தான். அதனால இந்த ரெண்டுத்தையுமே வந்து ஒரே வீடியோ நான் கொடுக்க போறேன். அண்ட் அதுக்கு பாட் எப்படி செலக்ட் பண்றது, அதுக்கான பாட்டிங் மிக்ஸ் எப்படியா, அந்த விதைகள் வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம பட்டையில் ஜாயின் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பட்டையில் போட லெவல் சொல்லணும் பார்க்கணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன். ஸோ மாடி தோட்டத்தில் நம்ம இந்த மாதிரி தாமரை அள்ளி வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஒய்டாக இருந்துச்சு அப்படின்னா செடியோடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், பூவோட சைஸும் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபர் டப் தான் இது. அண்ட் இது வந்து எல்லாத்துலேயும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் நான் இன்னொன்று வச்சிருக்கேன். அது என்னென்னா அந்த மாதிரி ட்ரம் இருக்கும் இல்லையா, நம்ம 200 லிட்டர் ட்ரம்லாம் இருக்கும் இல்லையா, அதோடைய பாட்டம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் கூட அது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான் இது. அதனால் பெட்டர் உங்களுக்கு இது மாதிரி கிடச்சதுனா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அந்த மாதிரி ட்ரம் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டப்பில் நான் வைக்கிறதுக்கு ஒரு மண் தொட்டி தான் எடுத்திருக்கேன். இந்த மண் தொட்டி சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டப்பை விட 3 இன்ச் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது கம்மியான வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் மேலே வந்து செடி நல்லா படர்ந்து அதுக்கு ஏதுவான ஒரு ஸ்பேஸ் அமையும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் குளத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடியிலேருந்து வேர் வரும். ஸோ இங்கே நம்ம ஹைட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து சின்ன சைஸில் எடுக்க சொல்கிறேன். நீங்கள் பிளாஸ்டிக் பாட் கூட எடுத்துக்கலாம் தாராளமாக. பிளாஸ்டிக் பாட்லாம் எடுத்திங்கன்னா கூட நீங்கள் கீழே ஹோல் போடணும்னா கூட அவசியம் கிடையாது. இதில் வந்து ஆல்ரெடி ஹோல் போட்டிருக்கு, ஹோல் போடாமலே நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிடலாம். அடுத்ததை பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, தாமரை மற்றும் மல்லி வளர்க்குறதுக்கான பாட்டிங் மிக்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களிமண் தான் உங்களுக்கு களிமண் கிடச்சுனா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் களிமண் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மாடித்தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறது செம்மண் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட மாடித்தோட்டத்தில் வச்சுருக்க பழைய மண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பழைய மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பாக களிமண் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அப்படி தான் இப்போ நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ண ஒரு மண்ணை தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த மாதிரி பழைய மண்ணு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே செடி வந்து நல்லா க்ரோத் இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் அந்த அள்ளி பிளான்ட் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து அந்த மண்ணை தான் யூஸ் பண்ணேன். செடியோட வளர்ச்சி நல்லா இருந்து நிறைய பூக்களும் நம்ம கொடுத்தது. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து தான் ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லேயர் வந்து இந்த பழைய மண்ணை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில். ஸோ இந்த அளவுக்கு மண்ணு போதும். மேலே வந்து நம்ம உரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஒரு லேயர் மண்ணை போட்டு நம்ம செடி வச்சிடலாம் இதில். ஸோ நான் இதில் என்ன உரம் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி மணி சேர்க்க போகிறேன். இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணம் சிக்கன் வேஸ்ட்டு, வெஜிடபிள் கம்போஸ்ட்டு, பஞ்சகாவியா செடிமெண்ட்ஸு, அந்த மாதிரி எல்லா உரமுமே கலந்து கம்ப்ளீட் டீகம்போஸ்ட் ஆனது. ஸோ உங்களுக்கு தொழு உரம் கிடச்சதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மண்புழு உரம் கிடச்சதுனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாஸ்ட் டைம் இந்த உரம் தான் யூஸ் பண்ணேன். நல்லா பூ நல்லா சைஸில் இருந்துச்சு, பெரிய பெரிய சைஸில். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் மண்ணை கொஞ்சம் போட்டுட்டு மண்ணோட சேர்த்து கலரி விட்டுட்டு, ஸோ அடுத்த லேயரில் பார்த்தீங்கன்னா மண் கால்வாசி அதாவது 25%, உரம் 75% அளவுக்கு போட்டுட்டு நான் ஒரு லேயர் கலந்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து மேலேயும் ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மண் தான் வைக்க போகிறோம் இப்போ. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த 3 தொட்டியும் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மண்ணு பார்த்தீங்கன்னா நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணது. இதுவே பார்த்தீங்கன்னா களிமண் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ மறுபடியும் நம்ம வந்து இப்போ இந்த ரீபாட் பண்ணணும், இதை கொஞ்சம் கோகோ பீட் அதெல்லாமே ஆட் பண்ணி ரீபாட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் மண்ணை நல்லா லூஸாக கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி மண் கிடச்சதுன்னா பெட்டர் நீங்கள் தாமரை பூவெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 3 தொட்டியும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதில் செடியை வச்சுட்டு நம்ம எப்படி உள்ளே செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரம்முடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அள்ளி செடி தான் வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 அள்ளி செடி வைக்கிறதுக்காக வந்து நான் பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டுமே ஒரு கலர். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு அள்ளி செடி வச்சுருந்தேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு நண்பர் ஒருத்தர் கொடுத்தது தான் இது. 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு, நிறைய பூக்களும் கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ. ஸோ இது தான் வந்து நம்ம இதில் ஒரு பாட்டில் ரீபாட் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்த பாட்டில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ கலர். ஸோ இது நம்ம கடைக்கு வர நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கொடுத்தது தான் இது. அண்ட்
இது ரெண்டு கலர் கொடுத்தாங்க, எல்லோ ஒன்று ரெட்டு ஒன்று. ரெட்டு வந்து காஞ்சிருச்சு, ஆக்சுவலாக அவங்க கொடுத்து ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு, நாங்கள் வைக்க டிலே ஆகிடுச்சு, அதனால் பட்டுருச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலர் இது. ஸோ இதை வந்து ஒரு பாட்டில் வச்சுட்டு தனித்தையாக தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அள்ளி பொறுத்த வரைக்கும் விதை கிடையாது, அந்த கிழங்கோ இந்த மாதிரி கட்டிங்ஸ் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதில் தான் வந்து வைக்க முடியும். ஸோ நமக்கு வந்து இந்த கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அள்ளி கிழங்கு வந்து யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா, அதை அள்ளி செடி யாராவது வளர்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி கிழங்கு கூட நீங்கள் கேட்டு வாங்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அள்ளி கிழங்கு. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கிடச்சிது அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக க்ரோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கிழங்கை இந்த மாதிரி கட்டிங்ஸை வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு அள்ளி பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அள்ளி கிழங்கு வந்து தொட்டியில் ஊனி வைக்க போகிறேன், மேலோட்டமாக வச்சாலே போதும். ஸோ நல்லா முக்கி வச்சிட்டோம். அண்ட் இதுலேருந்து ஒரு கிழங்கு ஒன்று காமிச்சேன் இல்லையா, அதை வந்து உள்ளே வைக்கக்கூடாது, அதையுமே மேலே லேயரில் தான் வைக்கணும். ஸோ வச்சுட்டு லைட்டாக மண்ணை போட்டு மூடிடுறேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. இதை வந்து நம்ம ட்ரம்குள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய செடி, இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். நல்லா ஒரு கேக் சைஸ் மாதிரி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி வேர் வந்திருக்கு பாருங்கள் இதுலேருந்து ஃபுல்லாக. ஆக்சுவலாக இந்த வாட்டர் பாட்டில் வச்சதால் இதுலேருந்து வேர் வந்துட்டு கீழேயும் வந்துட்டு ஃபுல்லாக வேர் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வச்சோம் அப்படின்னாலும் இனிஷியலேருந்து நல்லா ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ இந்த கேக் அளவுக்கு நான் பள்ளம் தோண்டிட்டேன் இதில், இதை வந்து உள்ளே வச்சு மூடிடலாம். பட் நம்ம லாஸ்ட் இயர் வச்சதில் வந்து அந்த மாதிரி கிழங்கு எதுவும் நமக்கு கிடைக்கல. உள்ளே வச்சுட்டு மேலே மண்ணை வச்சு ஃபில் பண்ணிட்டேன், முடிஞ்சது, அவ்வளோதான். இதையே நம்ம வந்து டப்புக்குள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். ஸோ மண்ணை நல்லா செட் பண்ணியாச்சு, மண்ணை போட்டுட்டு மேலே வந்து நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு லேயர் ஆற்று மணல் கிடச்சிது அப்படின்னு சேர்த்துக்கலாம். பட் நான் இங்கே தேன் எங்கேயுமே கிடைக்கல, ஃபுல்லாக அந்த எம்சாண்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த ஆற்று மண் வந்து அந்த அழுக்கை வந்து மேலே எடுக்க விடாது. ஸோ கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வரும், தண்ணி கொஞ்சம் கிளியராக இருக்கும். மேக்ஸிமம் இதுலேயே வந்து தண்ணி நம்ம ஸ்லோவாக ஊற்றினா கிளியராக தான் இருக்கும். இப்போ எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம் இதை. ஸோ இந்த ட்ரம்மு கொஞ்சம் ஒய்டாக இருக்கிறதால நான் ரெண்டு பாட்டு வச்சேன். கொஞ்சம் சின்னதாக இருந்தது அப்படின்னா ஒரு பாட்டு தான் வைக்க முடியும் இதில், ஒரு பாட்டு வைங்க அதுவே போதும். ஏன்னா செடி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம அள்ளி வச்சுருந்த டப்பில் பார்த்தீங்கன்னா தாமரை வளர்க்க போகிறோம். இப்போ தாமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விதையாக வாங்கிக்கலாம், நிறைய விதை கிடைக்கும். மேலும் உங்களுக்கு கிழங்கு கிடச்சது யாருக்கிட்டையாது அப்படின்னா நீங்கள் கிழங்கே வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விதையில போட்டு நீங்கள் செடி வளர்த்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பூக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். பட் இந்த கிழங்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது கிடச்சிது வச்சிங்க அப்படின்னா 4 மாதத்துலேருந்தே பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து நான் இதில் ஒரு விதை போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த விதையிலேருந்து வேறு எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அந்த வேர் தான் எடுத்து நட்டு வைக்க போகிறேன். ஸோ விதைகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எப்படி இது போட்டு எப்படி வளர்க்குறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த விதைகள் பொறுத்த வரைக்கும் உங்கள் நியர்பையில் இருக்க நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும், அதே சமயம் அமேசான்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில். ஸோ நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விதைகள் வந்து நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் இது அமேசானில் 20 விதை 25 விதை தான் 350 ருபீஸ் என்னமோ வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 விதைக்கிட்ட இருக்குது, 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ ஆன்லைனில் வாங்குறது பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பட் இதில் வந்து நம்ம எந்த கலர் அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ நான் சொல்லி நண்பர்கள் 2 பேர் வாங்கி யூஸ் பண்ணதில் ஒருத்தருக்கு வந்து பிங்க் வந்துச்சு, ஒருத்தருக்கு வந்து வெள்ளை தாமரை வந்து கிடச்சிது. ஸோ அது மாதிரி கலர் வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியாது இல்லை எந்த கலர் அப்படின்ட்டு, அது மட்டும் ஒன்று தான். பட் செடி வந்து நல்லா தான் வளருது நம்ம கிளைமேட்டுக்குமே இது. ஸோ இந்த விதையை வந்து இப்போ எப்படி போட்டு முளைக்க வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த தாமரை விதைகள் பொறுத்த வரைக்கும் 2 விதமாக இதை வந்து முளைக்க வைக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா தரையில் வச்சு தேய்ச்சிட்டு உள்ளே இருக்கிற லேயர் வர வரைக்கும் வச்சுட்டு அது மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம். இன்னொன்று வந்து மைன்யூட்டாக அதில் கிராக் வர மாதிரி, சின்னதாக ஒரு கிராக் வந்து அதை வந்து ஈஸியாக முளைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது எதுவானதாக அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஈஸியாக முளம் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து தரையில் தேய்ச்சி போட மாட்டேன், நான் லாஸ்ட் டைம் போட்டது பார்த்திங்கன்னா உடச்சு தான் போட்டேன், நல்லா ஜெர்மினேஷன் இருந்துச்சு அது. இப்போ சுற்றியோ இந்த மாதிரி சின்ன கம்பியை ஏதாவது எடுத்துக்கோங்க, லைட்டாக தான் தட்டணும், அவ்வளோதான். ஒரு கிராக் வந்துச்சுன்னா போதும் அதில். ஸோ நான் இப்போ தாமரை விதை ஒரு 7 விதை உடச்சி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி ஜெர்மினேஷன் ஆகி வருது அப்படின்றது எல்லாமே நான் இந்த வீடியோலேயே பின்னாடி கொடுக்குறேன். பட் நான் வந்து இந்த விதையிலேருந்து முளைச்சி வர்றதை வந்து வைக்க போகிறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க இந்த தாமரை வேறு தான் வந்து இந்த மண்ணில் செட் பண்ணிட்டு நான் இப்போ உள்ளே வைக்க போகிறேன். ஸோ இதுதான் அந்த வேர், கட்டாயி கட்டாயி இருக்குது எல்லாமே. இதை வந்து நம்ம அப்படியே மேலே வச்சிடலாம், வேர் இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக பள்ளம் தோண்டிட்டு அப்படியே மூடிட்டு வரேன். ஸோ நான் வச்சதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 13 கணு கிட்டே இருக்குது இதில், இதுலேருந்து எத்தனை ஜெர்மினேட் ஆகி வருது அப்படின்னு தெரியல. இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான், எல்லா கனவுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ மண்ணை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதையும் தொட்டிக்குள்ளே எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். தண்ணி ஃபில் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த ட்ரம்மில்.
தொட்டி முங்குற அளவுக்கு, தொட்டியை விட ஒரு 2 இன்ச் அதிகமாக இருக்கிற அளவுக்கு வந்து தண்ணியை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ நான் அதை பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து இப்போ ஓஸ் பைப்பில் தான் போட்டிருக்கேன், அதனால் இந்த ஓஸ் பைப் வந்து உள்ளே போயிடும். ஸோ மேலே வந்து தண்ணி வரும்போது ஸ்லோவாக தான் வரும். நீங்கள் பக்கெட்டில் இல்லை மக்கள் ஏதாவது எடுத்து ஊற்றுறீங்க அப்படின்னா சைடில் ஊற்றுங்க, பொறுமையாக ஊற்றுங்க. ஸோ அப்படி ஊற்றினா தான் தண்ணி வந்து கலங்காமல் உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபில்டர் ஆகி நல்லா மேலே வரும். அப்படியே நம்ம இந்த தாமரை வளர்க்குறதுக்கு வச்சு இந்த டப்பையும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் மாடி தோட்டத்தில் தாமரை அள்ளி இந்த மாதிரி ஏதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம காவா தண்ணிலாம் தேங்குது இல்லையா, அதில் இருந்து உற்பத்தி ஆகி வர கொசுவை விட இந்த மாதிரி நன்னீரில் உற்பத்தி ஆகிற கொசுக்கள் தான் வந்து நமக்கு வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியை அப்படியே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து அந்த கொசு வந்து முட்டையிட்டு அந்த பொறிச்சு நிறையா கொசு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த தண்ணியில் வந்து மீன் விடணும். ஸோ மீன் வந்து குட்டி குட்டி மீன் இந்த கப்பீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டிங்கனால நல்லா ப்ரீட் ஆகிட்டு நிறையா இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து இதில் கோல்டு ஃபிஷ் தான் விட போகிறேன். ஸோ ஹரி வந்து அவன் தொட்டியில் ரெடி பண்ணி வச்சிருந்தது, இது அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான், அதெல்லாம் எடுத்து விட்டாச்சு. ஸோ சாயங்காலம் வரதுக்குள்ளே இன்னும் 2-3 மீன் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் அவனை. ஸோ மாடி தோட்டத்தில் அள்ளி மற்றும் தாமரை வளர்க்குறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இப்படி வளர்த்தீங்க அப்படின்னால கண்டிப்பாக நல்ல க்ரோத் இருக்கும். மேலும் இந்த செடிகள் எப்படி வளருது, எவ்வளோ நாள் ஆகுது, இது வளர்கிறதுக்கு எல்லாமே வந்து அடுத்தடுத்து நான் அப்படியே அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ நம்ம லில்லி பாண்ட் வந்து ரீபாட் பண்ணி ரெடி பண்ணி கரெக்டாக இன்னையோட 3 வாரம் ஆகுது, அது 20 நாள் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறோம் வாங்க. ஸோ இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 லில்லி பாட் வச்சோம். நம்ம ஒன்று வந்து அந்த ப்ளூ கலர் சொன்னோம் இல்லையா, அது இன்னொன்று வந்து எல்லோ கலர். அந்த ப்ளூவில் இருந்து வந்து நிறைய மொட்டே வந்துருச்சு, அண்ட் ஒரு மொட்டை பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வந்து பூத்துருச்சு. பட் நாங்கள் வந்து அதை வீடியோ எடுக்க முடியல. அடுத்து வந்து 2-3 மொட்டை வந்து அடுத்தடுத்து லைனாக வர ஆரம்பிச்சிருச்சு. செக்கிலாம் அதில் வச்சிருக்கும் போது ரொம்ப நாளாக பூக்கவே இல்லை. ஸோ இப்போ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்ச உடனே நல்லா நிறைய மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த இன்னொரு கலரில் வந்து இன்னும் மொட்டு எதுவுமே வரல, இப்போ தான் வந்து நிறைய லீஃப் வர ஆரம்பிச்சிருக்கு. வந்துடும், இதுலேயுமே கூடி சீக்கிரம் மொட்டு வந்துடும். அண்டு நிறைய லீஃப் வந்துருச்சு ஒரு 20 நாள்லேயே. ஸோ இதுலேயுமே வந்து நான் நிறைய பழுத்த இலைகள் வந்து அப்பப்போ பறிச்சு நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்ததான் வந்து நம்மளுடைய லோட்டஸ் பாட் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ நம்ம தாமரை தொட்டியில் வச்சிருக்கிற தாமரையுமே வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேர்லேருந்து நல்லா பிடிச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா வரும்போது எவ்வளோ பெருசு பெருசாக லீஃப் வந்துட்டுருக்கு பாருங்கள். இதில் கூடி சீக்கிரம் வந்து இதில் மொட்டு வைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். இதுவரைக்கும் நம்ம மாடியில் வந்து தாமரை பூத்ததில்லை கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 6-7 மாதம் ஆன அந்த கிழங்கு தான் நம்ம எடுத்து வச்சோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வேரை, அதனால் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே பூத்துரும். பூத்துருச்சுனா அப்படின்னா இனி வரும் வீடியோக்கள் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. மாடி தோட்டத்தில் தாமரப்பூ மற்றும் அள்ளி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ராஜேஷ்குமார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.